ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாங்கள் செல்வா. இன்னைக்கு நிகழ்ச்சி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரயில் உருவான கதை, அதை பற்றி பார்க்கலான்னு இருக்கோம். ஸோ நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அதாவது இந்த உலக மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கனெக்டிவாக இருந்ததுக்கு மிகப்பெரிய ஆயுதமாக எது இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக்குவரத்து. அந்த மாதிரி போக்குவரத்து இருந்ததால் தான் மக்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ரொம்ப எளிமையாக போக முடிஞ்சது. கூடவே மக்களோட சர்க்கிளும் வந்து பெருசாக ஆரம்பிச்சது. ஸோ இப்படி போக்குவரத்துக்கு வந்து பல விதமான வாகனங்கள் வந்து நம்ம பயன்படுத்தி இருக்காங்க. மக்கள் மாட்டு வண்டி, குதிரை வண்டி, இந்த மாதிரி வந்து எல்லா விதமான வாகனங்களையும் பயன்படுத்தியிருக்காங்க. அப்படி மொத வந்து இயந்திரத்தால ஆன வண்டி எது அப்படி நீங்க பாத்தீங்கன்னாக்கா, காரோ பைக்கோ கிடையாது, ரயில் தான். அதாவது அறிவியல பொறுத்தவரையில எந்த ஒரு சின்ன விஷயம் வர்றதுக்கு முன்னே பெரிய விஷயம் வந்துடும். உதாரணத்துக்கு, தீக்குச்சி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே லைட்டர் கண்டுபிடிச்சிட்டாங்க, அந்த மாதிரி தான் நம்ம ரயிலையும் வச்சுக்கலாம். ரயில கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜார்ஜ் ஹியூஸ்டன். ஜார்ஜ் ஹியூஸ்டன் ரயில கண்டுபிடித்து கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னே வந்து ரயில்வே டிராக்கை கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னடா அது அதிசயமா இருக்கு, ரயில கண்டுபிடித்து முன்னே ரயில்வே டிராக்கை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க, உண்மைதான். ரயில்வே டிராக் தான் வந்து முதல் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது. அதாவது அந்த காலத்துல இருக்க பெரிய பெரிய மாளிகைகள், அரசாங்கத்தோட மிகப்பெரிய சிலைகள் இதெல்லாம் நிறுவுறதுக்கு வந்து மக்கள் வந்து இந்த பொருள் எல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு, அதாவது பெரும்பாலும் அந்த காலத்துல எல்லாமே வந்து கல்லுல தான் செஞ்சாங்க, அந்த மாதிரி பாறைகள் எடுத்துட்டு போறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அப்படி அதை எளிமையாக்குறது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுதான் வந்து டிராக் போட்டாங்க. அதாவது அந்த காலத்துல நீங்க நினைக்கிற மாதிரி ரயில்வே டிராக் அப்படின்றது இரும்புல கிடையாது, மரத்தால் செய்யப்பட்ட ரயில்வே டிராக். அந்த மாதிரி ரயில்வே டிராக் போட்டு அந்த டிராக்ல தான் பாறையை வச்சு இழுத்துட்டு வந்தாங்க. அதுக்கடுத்து இங்கிலாந்தோட மான்செஸ்டர்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா, துணிகள் வந்து அதிகமா உற்பத்தி பண்ணக்கூடிய தொழிற்சாலைகள் எல்லாமே வந்து ஆரம்பிச்சாங்க. அப்படி துணிகள் அதிகமா உற்பத்தி பண்ணி அதை எல்லா இடத்துக்குமே வந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி எக்ஸ்போர்ட் பண்றது எதை பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தாக்கா, நம்ம டிராக் போட்டு டிராக்கிங் மேல ஒரு வண்டியை வச்சு அந்த வண்டியை வந்து குதிரை இழுத்துட்டு போற மாதிரி ஒரு அமைப்பு செஞ்சாங்க. இதனால அவங்க வந்து எளிமையா அவங்களோட பயண தூரத்தை கடக்க வேண்டியதா இருக்கு. ரயில் கண்டுபிடிச்ச காலத்துல வந்து கரண்ட் கண்டுபிடிக்கல. அந்த காலத்துல பிரதான எரிபொருள் அப்படின்னா வந்து நிலக்கரி தான். நிலக்கரி வச்சுதான் வந்து நிறைய தொழிற்சாலைகளை வந்து இயங்கிட்டு இருந்தது. கரண்ட் இல்லாத காலம் அப்படின்றதால நிலக்கரிக்கு வந்து உலக அளவில் மிகப்பெரிய டிமாண்ட் இருந்தது. யார் யாரெல்லாம் நிலக்கரி சுரங்க வச்சுட்டு இருந்தாங்களோ அவங்களாம் வந்து மிகப்பெரிய தொழிலதிபர்களாக வந்து கருதப்பட்டாங்க. அவங்களுக்கு இருக்கிற சிக்கல்களில் ஒன்று என்னன்னா, அந்த நிலக்கரியை வந்து எப்படி எளிமையாக எடுத்துட்டு வர்றது மேல் பகுதிக்கு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சிக்கலாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் இந்த சிக்கலை நிவர்த்தி பண்ணுறதா வந்து நிறைய பேர் புது விதமான கண்டுபிடிப்புகள் எல்லாமே வந்து கண்டுபிடிச்சு அவங்களுக்கு முன்னே வந்து டெமோ காமிப்பாங்க. அதில் எது அவங்களுக்கு பெஸ்ட்டுன்னு போடுதோ அதை வந்து அவங்க வந்து அவங்களோட பயன்பாட்டுக்கு எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து 1829 கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் வந்து நாங்கள் ஒரு நீராவியால் இருக்கக்கூடிய ரயில் அப்படின்ற ஒன்று வந்து கண்டுபிடிச்சிருக்கோம், அதை நீங்கள் வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு எல்லா தொழிலதிபர்களுக்கும் அழைப்பு விட்டுருந்தாங்க. அந்த 10 பேரில் கிட்டத்தட்ட 5 பேர் வந்து அவங்களோட ரயில் வந்து டெமோ காமிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த 5 ரயிலில் கிட்டத்தட்ட 4 ரயில் வந்து ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லலாம். ஃபெயிலியர் அப்படின்றத விட அந்த 4 ரயில் கூட ஒரு ரயில் வந்து சிறப்பாகவே ஓடிச்சு. அந்த ரயிலை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தாக்கா, ஜார்ஜ் ஸ்டீவர்சன். அவர் வந்து ஸ்கூல் பக்கமே போகாதவர், அவருக்கு ரயில் அப்படின்னு எழுத கூட தெரியாது, ஆனால் அவர் தான் வந்து ரயிலை கண்டுபிடிச்சவர். அப்போ அவர் கண்டுபிடிச்ச ரயில் வந்து கிட்டத்தட்ட மணிக்கு 47 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடிய அளவில் அவர் கண்டுபிடிச்சிருந்தார். இந்த ரயிலோட செயல்பாட்டை பார்த்த உடனே சில சுவங்க அதிகாரிகள் வந்து எனக்கும் இந்த மாதிரி ரயில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 8 ரயில்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஒரு வழியாக அந்த ஆர்டர் எல்லாத்தையுமே வந்து 1830 ஜார்ஜ் ஸ்டீவர்சன் வந்து முடிச்சாரு. அப்படி அந்த 8 ரயிலையும் அவர் வந்து செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு 1830 செப்டம்பர் 15 வந்து இங்கிலாந்தோட மான்செஸ்டர்லேருந்து லிவர்பூல் அப்படின்ற ஒரு நகருக்கு வந்து அந்த ரயிலை வந்து முத முறையாக வந்து ட்ரையல் பார்த்தாங்க. அந்த ரயிலை ட்ரையல் பார்க்கும்போது அந்த ரயிலை ஆர்டர் பண்ணியிருந்த தொழிலதிபர்கள் மற்றும் இங்கிலாந்தோட பிரதமர் அவரும் வந்து அப்போதைய அந்த ரயில் ட்ரையல் பார்க்குற அந்த நிகழ்வில் வந்து கலந்துகிட்டாரு. அப்படி அந்த ரயில் எல்லாமே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ரயில் வந்து இடையில நின்னது. அந்த ரயில் ஏன் நின்னது அப்படின்னு பார்க்கறதுக்காக ஒரு இறங்கி பார்த்தாரு. அப்படி பார்க்கும்போது பக்கத்தில் அந்த ரயில் வந்து அவர் முட்டிடுச்சு, அந்த இடத்துலயே அவர் வந்து இறந்துட்டாரு. இதுதான் வந்து ரயில் மூலமா நடந்த முதல் விபத்து உலகத்துல. இதுக்கப்புறம் வேகமா உலகம் முழுக்க வந்து தொழில் புரட்சி அதிகமா வளர்ந்தது. தொழில் புரட்சி வளர வளர டெக்னாலஜி வளர்ந்துட்டே வந்தது. இந்த ரயிலோட பயன்பாட்டும் அதிகமாச்சு. ஆரம்ப காலத்துல ரயில்ல வந்து நின்றுட்டு தான் போக முடியும், எல்லாருமே வந்து இருக்கையெல்லாம் கிடையாது, அந்த மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் டெக்னாலஜி வளர வளர இப்போ வந்து புல்லட் ட்ரெயின், ராக்கெட் ட்ரெயின் அப்படின்ற மாதிரி பல விதமான ட்ரெயின்கள் எல்லாமே வந்திருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு அப்படின்னா, ரயிலோட முதல்ல வச்ச பேர் என்ன அப்படின்னு பார்த்தாக்க, ராக்கெட். ஆமா, ரயிலோட முதல் பேர் ராக்கெட் தாங்க. ஸோ இந்த அளவு வரலாறுல ஒரு முக்கியமான வாகனமா இருக்கக்கூடிய ரயில் வந்து இந்தியாவில் 1553 பிரிட்டிஷ் கவர்மெண்டால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்தியன் ரயில்வேக்கு மிகப்பெரிய சிறப்புகள் இருக்கு, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் முக்கியமான சிறப்பு என்னன்னா, உலகத்திலேயே அதிகமான ரயில்வே ஊழியர்களை கொண்ட நாடு வந்து இந்தியா தான். கிட்டத்தட்ட இந்தியாவில் மட்டும் ஒரு நாளில் பயணிக்கக்கூடிய பயணிகளோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 1.5 கோடிக்கும் மேலே, 1.5 கோடிக்கும் அதிகமான மக்கள் வந்து இந்தியாவில் ரயிலில் பயணிக்கிறாங்க. ஸோ ரயிலை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில தகவல்களை நான் உங்களை ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு நல்ல அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் செல்வா. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.